சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ ஆன்லி. வெல்கம் டு கீர்த்திஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் கர்ட் ரைஸ், ஸ்பெஷல் தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். சாதம், தயிர், பால், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், முந்திரி, திராட்சை, மாதுளை பழம், கருவேப்பிலை, இஞ்சி, உப்பு, எண்ணெய். இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இது கூட சாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது காய்ச்சி வச்சுருக்க பாலை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணுங்கள். ஆறாமல் தயிர் ஆட் பண்ணால் தயிர் வந்து பெருத்துரும். இப்போ தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து அதையும் சாப்பாடு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மாதுளம்பழத்தை சேர்த்துக்கோங்க. வெள்ளரிக்காய் இருந்தாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சுவையான ஸ்பெஷல் தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. தயிர் சாதம் பிடிக்காதவங்களுக்கு கூட இது கண்டிப்பாக பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கீர்த்திஸ் தமிழ் ரெசிபீஸ் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.